ஜிஎஸ்டி ஆல் கோபமான ரஜினி தயாரிப்பாளர். ஜிஎஸ்டி வரி மற்றும் கேளிக்கை வரி பிரச்சினை தீரும் வரை படம் தயாரிப்பதை நிறுத்தியுள்ளது லைகா நிறுவனம். சங்கர் இயக்கத்தில் ரஜினி, அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் நடித்துள்ள படம் 2.0. ஷூட்டிங் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வரும் இந்த படம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறது. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. 3D தொழில்நுட்பத்தில் இந்த படம் உருவாகி இருப்பதால் அது குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று சென்னையில் நடைபெற்றது. அப்போது பேசிய லைகா நிறுவனத்தின் மூத்த அதிகாரியான ராஜு மகாலிங்கம், ஜிஎஸ்டி மற்றும் கேளிக்கை வரி தொடர்பான விஷயங்கள் முடிவுக்கு வரும் வரை படங்கள் எதையும் தயாரிக்க வேண்டாம் என முடிவெடுத்துள்ளோம் என்றார். கத்தி படத்தின் மூலம் சினிமா தயாரிப்பில் இறங்கிய லைகா நிறுவனம் 2.0, வடசென்னை, சபாஷ் நாயுடு, கரு, இம்சை அரசன் பார்ட் 2, இப்படை வெல்லும் ஆகிய படங்களை தயாரித்து வருகிறது. வயதாகிவிட்டதா ஸ்ருதி ஹாசனுக்கு? ஸ்ருதி ஹாசனை தெலுங்கு ஹீரோக்கள் சீனியர் நடிகை பட்டியலில் சேர்த்திருக்கின்றனர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் நடித்து வருகிறார் ஸ்ருதி. தமிழ், தெலுங்கை விட ஹிந்தியில் நடித்தால் பெரிய புகழ் கிடைக்கும் என்று எண்ணி பாலிவுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். ஆனால் அவர் நடித்த சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்கள் சரியாக போகவில்லை. தமிழிலும் சங்கமித்ரா படத்திலிருந்து விலகிவிட்டதால் அவர் அப்பா இயக்கும் சபாஷ் நாயுடு மட்டுமே கைவசம் இருக்கிறது. பிக்பாஸ் மற்றும் விஸ்வரூபம் 2 ஆகியவற்றில் பிஸியாக இருப்பதால் இந்த வருடம் சபாஷ் நாயுடு ஷூட்டிங் தொடங்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. தெலுங்கில் கவர்ச்சியாக நடித்தும் கூட ஸ்ருதியை கண்டுகொள்வார் இல்லை. அவருக்கு 30 வயதாகிவிட்டதால் சீனியர் நடிகை பட்டியலில் சேர்த்துவிட்டனர். சிவகார்த்திகேயன் படத்திற்கு இப்படி ஒரு சிக்கலா? சிவகார்த்திகேயன் நடித்துள்ள வேலைக்காரன் படம் ரிலீஸ் ஆகும் தினத்தில் வேறு சில படங்களும் ரிலீஸ் ஆவதால் போதுமான தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மோகன் ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள படம் வேலைக்காரன். நயன்தாரா ஹீரோயினாக நடித்துள்ள இந்த படத்தில் மலையாள நடிகர் பஹத் பாசில் வில்லனாக நடித்துள்ளார். ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. ஏஆர் முருகதாஸ் இயக்குள்ள ஸ்பைடர் படமும் அன்றுதான் ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகேஷ் பாபு தமிழில் முதல் முறையாக அறிமுகமாகும் இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் ஹீரோயினாக நடித்துள்ளார். இந்நிலையில் பாலா இயக்கி வரும் நாச்சியார் படமும் அதே நாளில் வெளியாவதாக தகவல் கிடைத்துள்ளது. ஜோதிகா ஹீரோயினாக நடித்து வரும் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மட்டுமே பாக்கியிருக்கும் சூழலில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்கிவிட்டன. இப்பெரிய படங்கள் சிவகார்த்திகேயன் படத்திற்கு போட்டியாக அமைந்துள்ளதால் அவர் படத்திற்கு அதிகமான தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏஆர் ரஹ்மான் ஸ்ருதிக்கு பிறகு தனுஷ். ட்விட்டரில் அதிக ஃபாலோயர்களை கொண்ட தென்னிந்திய பிரபலங்கள் பட்டியலில் தனுஷ் 3வது இடத்தை பிடித்துள்ளார். ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் சினிமா பிரபலங்கள் பலரும் ஆக்டிவாக இருக்கின்றனர். தான் சம்பந்தப்பட்ட செய்தி மற்றும் புகைப்படங்களை வெளியிடுவது, ரசிகர்களுடன் உரையாடுவது என ரசிகர்களுடன் எந்நேரமும் தொடர்பில் இருக்கின்றனர். குறிப்பாக ட்விட்டரில் எல்லா பிரபலங்களும் கணக்கு வைத்துள்ளனர். ஒவ்வொருவரின் ரசிகர்களை பொறுத்தும் அவர்களின் ஃபாலோ செய்பவர்களின் எண்ணிக்கை இருக்கும். அந்த வரிசையில் தென்னிந்திய பிரபலங்களில் அதிகமாக ஃபாலோவர்களை பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார் தனுஷ். 5 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் அவரை ஃபாலோ செய்கின்றனர். ஏஆர் ரஹ்மான் முதலிடத்திலும் ஸ்ருதி ஹாசன் 2ஆம் இடத்திலும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் கமெண்ட்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.